எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இடை என்ற இன்ப நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நான் குறைவுள்ளவளாக இருக்கிறேன், எனக்கு தாளந்து இல்லை, என்னால் இதை செய்ய முடியாது, நான் சிறியவளாக காட்சியளிக்கிறேன் என்று அநேக நேரம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா. அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளை காணும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது, சோர்வுகள் வரும் பொழுது, என்னால் இது முடியாது, நான் சிறியவன், நான் ஏழ்மையானவன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களை பார்த்து அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை பொழுதில் தேவன் பேசும்படியாக விரும்புகிற காரியம் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து ஒரு சத்தியத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறா. நான் வாசிக்கிறேன், திருப்பி வைத்துக் கொள்ளுங்க, மீகா 5:2 என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் இடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை பெத்லகேம் என்கிற ஊரை மக்கள் பார்க்கும் பொழுது அது சிறியதாக இருக்கிறது, அந்த பகுதிகளுக்குள்ளாக அது சிறியதாக இருக்கிறது. ஆனாலும் தீர்க்கன் முன்னுரைத்தபடி சிறியதாக இருந்த அந்த பெத்லகேமுக்குள் இருந்து உலகை ஆளப்போகிற அன்பின் ஆண்டவராகிய இயேசு என்கிற ராஜா வருவார் என்று முன்னர் அறிவிக்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, அதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, அன்பான குடும்பங்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். நீ சிறியவளாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். நீ சிறியவன் அல்ல, சிறியவள் அல்ல, நான் உனக்குள் இருப்பேனேயானா நீ பெரியவனாக மாறிவிடுவாய் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஒன்னியோமன் 4:4 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற கர்த்தராகிய தேவனாகிய அநாதி கர்த்தராகிய நான் பெரியவர் அல்லவோ என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். அன்பின் ஆண்டவராகிய இயேசு பேசும்படியாக விரும்புகிறார். நீ சிறியவன் அல்ல, நீ சிறியவள் அல்ல, உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த தாழ்வு மனப்பான்மை எடுத்து போட்டுவிட்டு, ஆண்டவரே நீர் எனக்குள் வரும் பொழுது நான் பெரியவளாக மாறிவிடுவேன். அந்த பெத்லகேம் சிறிய ஊர் தான், ஆனா இயேசு பிறந்தபடினால இன்றைக்கும் அது பேசப்படுகிறது, இன்றைக்கும் உலகம் முழுவதும் அது பேசப்படுகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அற்புதத்தை உங்களுக்கு செய்யும்படியாக விரும்புகிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எப்ராத்தா பெத்லகேமே, நீ சிறியதாக எண்ணப்பட்டாய், ஆனா அண்ட சராசரத்தையும் ஆளுகிற ராஜா உனக்குள் இருந்து பிரவேசிப்பார், உருவாக்கி இந்த உலகத்திற்கு வருவார் என்கிற வார்த்தை மெய்யானது. இந்த நாளில் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகள், அன்பான குடும்பங்கள், அன்பான பிள்ளைகள், அப்பா உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என்னால் முடியலை, நான் சிறியவன், எனக்கு உலகம் என்னை இகழ்ந்து பேசுகிறதே என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஏசப்பா, நீங்கள் அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே சொல்வீர்களே ஆனா, ஆண்டவரே நீங்கள் போர்வீங்களே ஆனா, அப்பா அந்த உள்ளத்துக்குள்ளே நீங்கள் போவீங்களே ஆனா, அந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் சுவாமி, அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த உலகத்தில் அவர்கள் பெரியவர்களாக மாறிவிடுவார்கள். ஒரு அற்புதம் நடைபெறட்டும் சுவாமி, ஒரு அற்புதம் நடைபெறட்டும். எல்லா கவலைகள், கண்ணீர், பாரங்கள், பலவீனங்கள், சோர்வு எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது ஒரு பலன் அவனை ஆளுகை செய்யும் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்து அவன் புது சிருஷ்டியாக மாறிவிடுகிறான் என்று பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு கிருபை அபிஷேகம் முற்றப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். செய்கிறபடி நான் நன்றி இயேசுப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எழும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.